गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। भारत देशं पवित्र देशं पुण्यत्तै अलिक्कूडिय देशं भारत देशत्तुनुडैय मुख्यमान प्रदेशं केरल देशं। पवित्रमान सनातन हिंदु धर्मत्तै पुनरुद्धरणं செய்து கீர்த்தி கேரள தேசத்துக்கு உண்டு. சங்கர பகவத்பாதாச்சாரியர் கேரள தேசத்திலே காலட்டி க்ஷேத்திரத்திலே அவதாரம் செய்து பாரத தேசம் முழுவதும் பாத சஞ்சாரமாக பாத யாத்திரையாக சென்று இந்த பாரத தேச வாசிகளிடத்திலே ஏகதா மைத்ரி சத்பாவனையை சதாச்சாரத்தை பிரபோதனம் செய்த தேசம் கேரள தேசம். கேதார்நாதம் பத்ரிநாத் காட்மாண்டு இன்னும் பல க்ஷேத்திரங்கள் காமாக்கியா இன்னும் பல க்ஷேத்திரங்களிலே புண்ணிய க்ஷேத்திரங்களிலே எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் திருப்பதி ஸ்ரீரங்கம் எல்லாம் சந்தர்சனம் செய்து ஸ்ரீசைலம் இப்படி பாரத தேசத்தினுடைய மகிமையை இமாலயம் வரையிலே ஸ்தாபிதம் செய்த கீர்த்திக்கு சொந்தக்காரரான தேசம் கேரள தேசம். சில சந்தர்ப்பங்களிலே எங்கிருந்து சக்தி ஆவிர்பாவம் ஆனதோ அந்த சக்தியினுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே சிரமங்கள் இருக்கும் பொழுது சனாதன தர்ம பிரச்சார கேந்திரபூதமான அந்த கேரள தேசத்தினுடைய சங்கேமத்தை உத்தேசித்து யோகக்ஷேமத்தை உத்தேசித்து அந்த கீர்த்தி பிரதிஷ்டை மறுபடியும் கேரள தேசத்திற்கு உண்டானதான அந்த யசஸை ஸ்தாபிக்கும் நோக்கத்தோடு சமஸ்கிருத பாஷையினுடைய அதி சமீபவர்த்தியான மலையாள பாஷையிலே ஜனம் ஜனங்கள் தெரிந்து கொள்ளும் விதத்திலே ஒவ்வொரு ஜனங்களும் அறியும் விதத்திலே ஜனம் டிவி என்கிற ஜனப்பிரிய ஜனஹித ஜனப்பிரபோத அவேர்னஸ் பிரபோதனம் ஹிதம் உபதேசங்கள் ஜனப்பிரியம் ஆகர்ஷணம் ஆதிசங்கராச்சாரியர் ஜனாகர்ஷணம் தனாகர்ஷணம் யந்திரம் ஸ்தாபித்ததாக ஸ்ரீசக்கர யந்திரம் ஸ்தாபித்ததாக ஐதீகம் தாடங்கம் பிரதிஷ்டை செய்ததாக கர்ணபூஷணம் ஸ்தாபிதம் செய்ததாக ஐதீகம். இப்படி ஸ்ரோத்ர பூஷணம் கர்ணபூஷணமாகவும் நேத்திர மனோகரமாகவும் ஜனங்களுடைய ஹிதத்தை உத்தேசித்து திருவனந்தபுரத்திலிருந்து மலப்புரம் வரையிலே இருக்கக்கூடிய அந்த பரசுராம க்ஷேத்திரத்தினுடைய கீர்த்தி பதாகையை
சம்ஸ்கிருத பாஷையினுடைய பிராசஸ்தியம், மந்திர வித்யா உபாசனையினுடைய தந்திர பிரதிஷ்டைகளுடைய பிராசஸ்தியம், ஆயுர்வேத வைத்தியத்தினுடைய மகிமை, நித்தியபடி செய்யக்கூடிய ஆச்சார விசார அனுஷ்டானங்களுடைய விவரணங்கள், மௌனம், ஜபம், தியானம், சேவை, இப்படி கேரள தேசத்திற்கு விசேஷமான இருக்கக்கூடிய யோக்கியதாம்சங்கள் சத்காரங்களை கேரள தேசங்கள் அறியும் விதமாகவும், துபாய், மஸ்கட் போன்ற விதேசங்கள்லேயும், டெல்லி, மும்பை, சென்னையிலே இருக்கக்கூடிய கேரள பூர்வீகமாக கொண்ட பக்த ஜனங்கள் அறியும் விதமாகவும், கேரள பாஷையினுடைய சரள சரச சௌமிய பாவங்களை பிரகடனம் செய்யும் விதமாகவும், கேரள பாஷை, கேரள சம்ஸ்கிருதி, கேரள சம்பிரதாயம், இதை கேரள தேசத்தினுடைய பக்தன்மார் மத்தியிலேயும் மற்றும் பிற பிரதேசங்களிலே வசிக்கக்கூடிய ஜனங்கள் யதார்த்தம், பதார்த்தம், பரமார்த்தம் இந்த மூன்றையும் கிரகிக்கும் விதத்திலே, பரமார்த்தம் பரமாத்ம தத்துவம், யதார்த்தம் கிரவுண்ட் ரியாலிட்டி, பதார்த்தம் சாஸ்திரத்தினுடைய நிஜஸ்வரூபம் விவரணங்கள், இப்படியாக நல்ல உத்தேசத்தோடு தேசத்திலேயும் விதேசத்திலேயும் சேவை செய்யக்கூடிய மோகனமான விஸ்வரூபமான பிரிய தரிசனத்தை அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார மூர்த்தியை ஒரு சேர இருக்கக்கூடிய தத்தாத்திரேயருடைய அனுகூல பார்வையோடு இந்த ஒரு பிரதான சேவையை ஜனம் டிவி புதியதொரு காரியாலயத்திலிருந்து விஸ்தரிக்க செய்யக்கூடிய இந்த ஒரு பிரயத்தனம் தேசத்தையும் பாவத்தையும் ஸ்வபாவத்தையும் பிராச்சீன தார்மீக சாத்வீக சௌஜன்ய ஸ்வபாவத்தையும் புனக ஸ்தாபிதம் செய்யக்கூடிய பிரகாசிக்க செய்யக்கூடிய இந்த ஒரு விசேஷ ஆக்ரகத்தோடு பிராரம்பிக்கும் செய்யக்கூடிய இந்த ஜனம் டிவியினுடைய உத்தேசங்கள் காரியக்கிரமங்கள் பகவத் பாதாச்சாரியருடைய விசேஷ அனுகிரக ஆசீர்வாதங்களுடன் ஜனம் ஜனம் எல்லா ஜனங்கள் மத்தியிலேயே சென்று அதன் மூலம் பிரபோதமும் பிரமோதமும் கிடைப்பதற்கு, பிரகாசமும் கிடைப்பதற்கு, அங்கு கேரள தேசத்தினுடைய சரியானதொரு விகாசம் சித்திப்பதற்கு, கிராமம் கிராமங்களிலேயும் நல்லதொரு ஆத்தியாத்மிக சயோகம் கிடைப்பதற்கு, ஒவ்வொரு அம்பலமும் நல்லதொரு திவ்ய க்ஷேத்திரமாக பரிணாமம் அபிவிருத்தி வருவதற்கு சயோஜகமான யோஜகஸ்தத்ர துர்லபா என்று சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது, கனெக்டிவிட்டியை அளிக்கக்கூடிய சம்பர்க்கத்தை சயோகத்தை சம்பந்தத்தை அளிக்கக்கூடிய இந்ததொரு பிரயத்தனம் பகவானோட கிருபா கடாட்சத்தினாலே சமக்கிரமாயிட்டு சபலமாயி எல்லோருடைய பக்தன்மாருடைய மனோரதத்தை
சஞ்சாரம் செய்விக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியத்தோடு இந்த பிரகாச ரூபமான இந்த துவன்யாலோகம் என்பதானது ஜனஹிதத்தை அளித்து சர்வே ஜனா சுகினோ பவந்து சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத் என்பதாயிட்டு இருக்கக்கூடிய ஹிந்து சனாதன தர்மத்தினுடைய பிரார்த்தனையை காளி ரூபத்திலே கொடுக்கக்கூடிய அந்த பிரயத்தனமாக இது பார்க்கப்பட்டு தனுர்மாசத்தினுடைய பூர்த்தியிலே மனோரூபேட்சு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா என்கிற அந்த புஷ்ப பாணமானது தனுசரிலிருந்து வரக்கூடிய அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதாமோத பாண சௌபாக்கியம் என்று அம்பாளுடைய ஸ்துதியில் இருக்கக்கூடியது. இதிலே இந்த பிரச்சாரம் என்கிற சந்தேசம் தேசத்திலே சந்தேகத்தையும் சங்கடத்தையும் பிற சிரமங்களையும் நீக்கக்கூடியதாக நல்ல முறையிலே அமைந்து இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே பல பிரச்சனைகளுக்கும் உத்தரம் அளிக்கக்கூடிய விதத்திலே சமாதானம் ஆன்சர் அளிக்கக்கூடிய விதத்திலே ஜன சேவையை இந்த ஜனம் டிவியானது ஜனப்பிரியமாக ஜனஹிதமாக செய்து அபிவிருத்திக்கு ஒரு முக்கிய காரணியாக கேரள தேசத்தினுடைய அபிவிருத்திக்கு ஏகதா மைத்ரி சத்பாவனா வியக்தித்வம் ஐடென்டிட்டி கிரேட்னஸ் பிராசஸ்தியத்தை ஸ்தாபிக்கக்கூடியதாக எல்லோருடைய சகாய சககாரத்தோடு இந்த சேவையை செய்ய வேண்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா.